ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சாக்லேட் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். மில்க் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், கொக்கோ பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், 1/2 கப் ஐசிங் சுகர், 100 ml தேங்காய் எடுத்துக்கோங்க, வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/4 டீஸ்பூன். சாக்லேட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிலக்கடலை, கேஷ்யூ, கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். நம்ம இது இல்லாமல் ப்ளெயினாகவும் செய்யலாம். சாக்லேட் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்கவும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரத்தில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகவும் அதில் ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகவும் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடர், கொக்கோ பவுடரை அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆப்ஷனல் தான். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் மிக்ஸ் ரூம் டெம்பரேச்சருக்கு வரவும் இந்த மாதிரி சிலிக்கன் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். வீட்டில் இருக்க ஐஸ் க்யூப் ட்ரே, பிளேட்டு எதில் வேணாலும் இந்த சாக்லேட் மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் ட்ரேயில் தேங்காய் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சாக்லேட் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் கடலை, கேஷ்யூ, கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். நட்ஸ் எல்லாம் சாக்லேட் மிக்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த ட்ரேயை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 ஹவரில் நமக்கு சாக்லேட் ரெடி ஆயிரும். 1 ஹவர் கழித்து நமக்கு எவ்வளோ சூப்பரான சாக்லேட் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றின சாக்லேட்ஸை அதை ஓரங்களை இதை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த சாக்லேட் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பட்டர், வனஸ்பதி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டில் நான் ஐசிங் சுகர் சேர்த்துருக்கேன். அதை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதில் சுகரையும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. 2 நல்லா பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஐசிங் சுகர் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஐசிங் சுகர் நமக்கு கேக்கு, குக்கீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்களா, நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.